ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் ஒரு கிரேட் லெஜெண்ட் உட்கார்ந்த இடம். எனக்கு எவ்வளோ அவனுக்கு அவன் உட்காந்துருக்க இடத்துல நான் உட்கார்ந்து Powerful people make places powerful. May I come in? நம்ம அதாவது ஹியூமன்ஸ் போய் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடிய வச்சிடுறோம். அது மாதிரி தான் நம்மளால் இந்த பேர்ட்ஸ் மொத்தமாக அழியும் தருவாயில் இருக்கிற பேர்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இதோட அழகு தான் இதோட பிரச்சனையே. ஹார்ன்பில்ஸ் பீக் தான் அதோட ஸ்பெஷலிட்டி. அதுக்கு ஆசைப்பட்டு தான் மனுஷங்க அதை அழிக்கிறோம். இதோட வல்னரபிலிட்டியை பற்றி சொல்லணுன்னா, மனுஷங்க அதாவது நம்மளை மாதிரி ஆளுங்க இந்த பேர்டு பீக்கை பிடுங்கி அந்த பீக்கில் ஆர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கொசரம் இந்த பேர்டை கொல்கிறாங்க. இதை விட கொடுமையான விஷயம், இந்த பேர்டோட சிக்கு அதாவது இந்த பேபி, இந்த பேர்டோட பேபி இருக்கு இல்லையா, அந்த பேபி மெடிசினல் வேல்யூன்னு சொல்லிட்டு சைனாக்கார அதையும் விட்டு வைக்காமல் ஃப்ரெஷ்ஷை தின்னுடுறாங்க. எவ்வளோ மோசமான பரதேசி பயலாக இருப்பான் அந்த பையன். இந்த வகையான பறவை ஜனவரி மாதத்தில் மட்டும்தான் ப்ரீட் பண்ணும். செம்மல அது இதோட ப்ரீடிங் எபிலிட்டி சொல்லணும்னா செம்ம அழகாக இருக்கும். மனுஷனே தோற்று போயிடுவான். ஏன்னா மேல் பறவை 2 மணிக்கு அதாவது விடிய காலை 2 மணிக்கு போய் காட்டுத்தனமாக கத்தும். அது அதோட லாங்குவேஜுக்கு ரொமான்ஸ் கூப்பிட்றதுன்னு அர்த்தம். ஃபீமேலு அது கூட வந்து கையாமையா கையாமையான்னு கத்தும். இது பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்கும். சரி ப்ரீட் ஆயிடுச்சு, இது எங்கே தான்ப்பா போய் முட்டை வைக்கணும்னு கேட்டால், பெரிய மரம் பொந்தில் முட்டை வச்சுக்கும். சரி முட்டை வச்சிருச்சு, அது எப்படிப்பா அடக்காக்கும் அப்படின்னு கேட்டால், அது அடக்காக்கிற இன்குபேஷன் டைம் எவ்வளோன்னு கேட்டால் 38-40 days. அது அப்படியே தாறு மாதிரி அடக்காக்கும். அது உள்ளே உட்காந்து எப்படி தெரியுமா தன்னை தானே பாதுகாத்துக்கும். அதோட ஷிட் அதாவது ஃபீமேலோட ஷிட்டு அதை எடுத்து அப்படியே அந்த மரத்தை ஃபுல்லாக மூடிக்கிட்டு அந்தோட வீக்கு மட்டும் ஆக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டுருக்கும். மேல் வெளியே தான் இருக்கும். இதோட ஃப்ளெஜிங் டைம் வரைக்கும் அதாவது குட்டியோட ஃப்ளெஜிங் டைம் வரைக்கும் மேல் தான் வந்து இறையை பொறுக்கி தேடி வந்து கொடுத்து ஃபீமேலுக்கு ஊட்டி விடும். அது ஊட்டி விடுறதே செம்ம அழகாக இருக்கும். அந்த ஓட்டை இருக்குன்னு சொன்ன இல்லையா, அது வந்து மேல் வந்து இப்படி போகும். அது ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, மேலோட பீக் வந்து இப்படி போகும், ஃபீமேலோட பீக் வந்து இப்படி போகும். இப்படி பிடிச்சி மேல் வந்து இங்கேருந்து ஃபுட் ஆக்சஸ் பண்ணும், ஃபீமேல் இங்கேருந்து எடுத்து உள்ளே இருக்க குட்டிக்கு கொடுக்கும். ஃப்ளெஜிங் டைம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதே மாதிரி இண்டிபெண்ட் க்ரோத் டைம் அதாவது 75 days 95 days ஆகும் ஒரு குட்டி வந்து இண்டிபெண்ட்டாக ஃப்ளெஜ் அவுட் ஆகும். இதோட இன்னொரு ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செம்ம சோஷியலைஸ்டான பேர்டு. அதாவது 1-4 பறவை ஒட்டுக்க கூப்பிட்டு காலையில் எல்லாம் போய் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ஆட்டையை போட்டு வந்துட்டு நைட் இருக்கு இல்லையா, நைட் ஏதாச்சும் ஒரு நல்ல அடர்ந்த மரமாக பார்த்து புதரக்குள்ளே போய் சும்மா ஜமால் கும்மால் அஜால் குஜால்னு இருந்துட்டு மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்குங்க. இதுதான் இதோட ஸ்பெஷல் எபிலிட்டி. முக்கியமாக பார்ட்டி பண்ணுங்கள்.
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். பொதுவாக மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் மேக்கப் பண்ணிட்டு ஜென்ஸை கவருவாங்க, ஆனால் இந்த பேர்டுக்கு அப்படியே ஆப்போசிட், பசங்க மேக்கப் பண்ணிட்டு அதாவது மேல் ஹார்ன்பில் மேக்கப் பண்ணிவிட்டு ஃபீமேலை கவரும். அதே மாதிரி இதோட ஐ லேஷஸ் இருக்குல்ல, அதுதான் ப்ரீ மாடிஃபைடு ஃபெதர்ஸ். இது செக்ஷுவல் செலெக்ஷனுக்கொசரம் மண்டை மேலே இருக்க கொண்டு இருக்குல்லையே, அதாவது கஸ்கு சொன்னல, அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும் அதோட இணை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கொசரம். அதே மாதிரி இதுக்கு ஃப்ரையிங் எபிலிட்டி தாறு மாறாக இருக்குது. அதே மாதிரி இதோட வாய்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப ஹை பிச்சாக இருக்கும், அதாவது டெசிபல் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம கேட்டாலும் கண்டிப்பாக கேட்கும். இதுக்கு ஃபிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபிக்கை காமிச்சு இதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம், ஆனால் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கதை காழி. அதே மாதிரி ஃபிக்னால் வேறு ஒன்றும் கிடையாது, அத்திப்பழம். இதுக்கு இன்னி ரெண்டு பேர் இருக்குது, நேபாளில் கிங் ஆஃப் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, தமிழில் நம்ம ஊரில் மலையாளீஸில் மலையாளத்தில் வெள்ளும் பால் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மத்தங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, இந்த தெரியுது நீ மூடு. இதுவும் நான் பார்க்கணும்னு நினைக்கிற பேர்ட் லிஸ்ட்டில் ஒன்று. இதுக்கு மேலே பேசினா நீங்கள் என்ன கள்ள தூக்கி அடிச்சிருவீங்க. பை பாய். இதுதான் பாவமேனு சொல்லி பார்த்தா இது ஒரு மோனோகாமஸ் ப்ரீடு, அதாவது ஒன்றுக்கு ஒன்று தான், ஒன்று சேர்த்து ஒன்று ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு ஒருத்தி அவ்வளோதான்டா, வேற என்ன.